எனது தேங்கூர் சொந்தங்களுக்கு வணக்கம். இது என்னுடைய முதல் காணொளி. எல்லோரும் சந்தோஷமாக பதிவிடுவாங்க, நான் வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு பதிவிடுறேன். பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக வந்து நம்மளால் வந்து ஒரு தேங்கூர் வேளாண் அரசாணையை வந்து பெற முடியலை. இது பயங்கரமாக மனவேதனையாக இருக்குது. ஒன்று கட்சி தலைவர்களும் சரியில்லை, மக்களும் சரியில்லை. ஒன்று அவங்கள வந்து சரிப்படுத்திருக்கணும், இல்லை நம்ம சரியாக இருந்திருக்கணும், அதுவும் இல்லை. அதே விட்டாச்சு. தேவந்தூர் வேளாண் அரசாணை வந்து ஒரு கோடி பேர் இருக்கும், 1.5 கோடி பேர் இருக்கும் அப்படின்னு ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்து போடுறதுனால ஒன்றும் பயன் இல்லை. அதனால் நான் முடிவு பண்ணி இனி 2-3 தினங்களில் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் ஐயா நினைவிடத்தில் தொடர் உண்ணாவிரதம் தேவந்தூர் வேளாண் அரசாணை அறிவிக்கும் வரை. அதனால் வந்து மக்கள் ஆதரவு இல்லாமல் ஒன்றும் வந்து யாரும் பண்ண முடியாது. நம்ம களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் தான் கண்டிப்பான முறையில் அரசாணை பெற முடியும். அதற்காக நீங்கள் வந்து கட்சி ரீதியாக வந்து கலந்துட்டாலும் சரி, இல்லை ஜாதி ரீதியாக வந்து கலந்துட்டு நம்ம கோரிக்கையை வென்றெடுக்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மளது தேர்தல் வேளாண் அரசாணை மற்றும் பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை இப்போதைக்கு வென்றெடுக்க முடியாது. காலத்தின் கட்டாயத்துக்காண்டி இனி 2-3 தினங்களில் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தராஜ் ஐயா நினைவிடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த உள்ளேன். எங்கள் கட்சி ரீதியாக வந்து கலந்தாலும் சரி, இல்லை ஜாதி ரீதியாக வந்து கலந்துட்டாலும் சரி, உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். அதனால் வந்து எனக்கு ஃபோன் போடலை, உனக்கு எனக்கு கூப்பிடல, அப்படி பின்னலாம் யாரும் சொல்ல வேண்டாம். எல்லாம் ஒத்துழைப்போட எல்லாம் பேசி உங்கள் ஃபோன் நம்பரை பதிவு விடுங்க. எல்லோரும் பேசி ஒரு நாள் முடிவு எடுத்து தேனியில் ஒரு இடத்துல வந்து ஒன்று கூடி முடிவெடுத்து அப்படி எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து செயல்படலாம்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.